அந்த கார் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு திரி மாதிரி இருக்கும், வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்டுன்னு. நாங்க வந்து சிவகாசியில இருந்து சாஸ்தா ஃபயர் ஹவுஸ்ல இருந்து சென்னை மக்களுக்காக இங்கே ரெண்டு கடை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபேக்ட்ரி வந்து சிவகாசியில் உள்ளது. சென்னை மக்களுக்காக 50% டிஸ்கவுண்ட்டோடு நாங்கள் ரெண்டு கடை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்று பள்ளிக்கரணை, ஒன்று மேடவாக்கம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டான பட்டாசுங்க நிறையா இருக்குது. ஸ்பெர்க்லர்ஸில் இருந்து லட்சுமி வெடி, பாம், 100+ 100 வரை எங்ககிட்ட நிறையா பட்டாசு உள்ளு. ஓகே வாங்க, வித்தியாசமான பட்டாசு எல்லாம் நம்ம பார்ப்போம். எங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறது இந்த 75 cm ஸ்பெர்க்லர்ஸ் கம்பி மத்தாப்பு. இது வந்து குழந்தைங்க கையில் வந்து ஈஸியாக கொடுக்கலாம், இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. சின்ன கம்பினா அவங்க கைக்கு வரையே வரும். இது வந்து பெரியது, 70 cm, குழந்தைங்க இதுக்கு சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். வரவங்களாம் இது தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் சின்ன கம்பியோட இது வந்து ஸ்பெர்க்லர்ஸ் ரொம்ப பெருசு, அதனால் குழந்தைங்க நிறைய இதை லைக் பண்ணி நிறைய கேட்குறாங்க. இது பேர் வந்து பம்பரம். அப்போ உள்ளவங்க வந்து தரையில் பம்பரம் சுற்றி, கையிலேருந்து பம்பரம் சுற்றி வளர்ந்தாங்க. இப்போ உள்ளவங்க பேபி குட்டீஸ் வந்து யாரும் பம்பரம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் பட்டாசு மூலமாக இதை வந்து பம்பரமாக அறிமுகப்படுத்திருக்கோம். பம்பரம் எப்படி சுற்றுதோ அது மாதிரி இது பம்பரம் மாதிரி நல்லா ரொம்ப சுற்றும். இதில் ப்ளஸ்ஸு கலர் கலராக வரும், 2 கலர் வரும். கலரோட இது சுற்றும், பச்சை சிவப்பு 2 கலரோட இது நல்லா சுற்றும், பம்பரம் மாதிரியே சுற்றும். சூப்பரான இது. இது பேர் தான் லாலிபப். எந்த குழந்தைக்கும் லாலிபப் பிடிக்காமல் இருக்காது, அதனால் எந்த குழந்தை இங்கே வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க பார்வையே இந்த லாலிபப் மேலே தான் இருக்கும். வந்தோன்னே அவங்க 2-3 அவங்க இது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது பேர் லாலிபப். இப்போ அண்ணன் எடுத்து காட்டுவாங்க பாருங்க. இது பேர் லாலிபப். இது குழந்தைங்க சேஃப்டியாக அது யூஸ் பண்ணலாம், இதனால் எந்த ஒரு இதுவும் வராது. இது பேட்டன் பால். யாருக்குமே கிரிக்கெட்டு பிடிக்காமல் இருக்காது, எல்லோரும் கிரிக்கெட்டு கிரௌண்டில் போய் விளாட்றதான். இது இதுலேயே நாங்கள் பட்டாசு மூலம் பட்டாசுலேயே நாங்கள் பேட்டன் பால் தயார் செஞ்சுருக்கோம். இது பென்சில் டைப்பு தான், எல்லா குழந்தையும் இது கையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வெடிக்கிற டைப்பு கிடையாது, இது பென்சில் டைப்பு தான். இது சேஃப்டியான ஒன்று, இதனால் எந்த ஒரு விபத்தும் இல்லை. இது பேர் பீகாக். இது வந்து 4 வருடங்கள் ஆகுது, இருந்தாலும் மக்கள் மனசில் இது அதிக இடம் பிடிச்சிருக்கு. யார் வந்தாலும் இதை கேட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது படா பீகாக், இது ஸ்மால் பீகாக், ரெண்டு இருக்குது. கிராக்கர் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஐட்டம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதில் பஸ் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரைம்ஸ் இருக்கும் தெரியுமா, வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்டுன்னு, அந்த ரைம்ஸை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த இது வந்து இருக்குது. இது வந்து 3 ஃபங்க்ஷனாக இருக்குது. இது வந்து ஒரு புஸ்வான டைப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது போக வந்து காரில் வந்து ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து கார்னால் ரொம்ப கிரேஸ் இருக்கும் சின்ன பசங்களுக்கு. அந்த கார் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு திரி மாதிரி இருக்கும். அதை பற்ற வச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு நார்மல் கார் வந்து ரிமோட்டட் கார் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி வந்து மூவிங்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டாசா வந்து இது இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து இங்கே தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்காக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து இதை வாங்கிட்டு போயிருங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து செம வித்தியாசமான வெடிங்க. இதை வந்து பத்த வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்ட்ரிச்சுக்கு பின்னாடி வந்து ஒரு முட்டை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெடிச்சு தான் பார்ப்போம் எப்படின்னு. இப்போயே தீபாவளி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா. முட்டை பின்னாடி வந்து போன மாதிரி இருக்கா, செம யூனிக்கா இருக்கு. இந்த மாதிரி வெடி நீங்க வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமா வந்துருங்க நம்ம சாஸ்தா கிராக்கர்ஸ்க்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த யூனிக் கலெக்ஷனான வெடி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்க எல்லாருமே வேற யாருமே இல்லைங்க, நம்ம சிவகாசி மக்கள் தான். நம்ம சென்னை மக்களை நம்பி வந்து தான் இவங்க கடை போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள ஏமாத்தலாமா நீங்க? ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக வாங்க, யூனிக் கலெக்ஷனை அள்ளிட்டு போயிட்டு இந்த தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.